சென்னையில் அமுதம் பல்பொருள் அங்காடிகளில் இன்று முதல் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, தக்காளி விற்பனை தொடங்கியிருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். சென்னையில் உள்ள 14 அமுதம் அங்காடிகள் மற்றும் அமுதம் நியாய விலை கடைகளுக்கு துவரப்பருப்பு, ஊட்டம் பருப்பு மற்றும் தக்காளி கொள்முதல் விலைக்கே விற்பனை செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த விற்பனையானது சற்று முன்பாக தொடங்கியுள்ளது. பொதுவாக வரத்து குறைவு மற்றும் தொடர் மழை காரணமாக தக்காளி விலை தொடர்ந்து தமிழக அரசுகள் வந்து உச்சத்தை பெற்று வருகிறது. அதே போல இதன் காரணமாக தக்காளி விலை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு வந்து பண்ணை கட்டணம் கடைகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலமாக தற்காலிகமாக தக்காளி கொள்முதல் செய்து ஏற்கனவே விற்பனையும் செய்து வருகிறது. அதே சமயத்தில் தக்காளி விலைக்கு நிகராகவே தற்போது துவரம்பருப்பு விலையும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதத்தில் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்த துவரம்பருப்பு தற்போது வந்து 180 ரூபாயிலும் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதே போல பொருட்கள் தொடர்ந்து விலை ஏறுவதால் பொதுமக்கள் வந்து கடுமையாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனை குறைக்கும் வகையில் தமிழக அரசு சார்ந்த வந்து உணவுத்துறை ஏற்கனவே இன்று முதல் ஒரு துவரம்பருப்பு மற்றும் ஊத்தம்பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் விலைக்கு விற்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னையில் இந்த விற்பனை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு கிலோ தக்காளி இங்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல துவரம்பருப்பு அரை கிலோ 75 ரூபாய்க்கும் ஊத்தம்பருப்பு அரை கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வெளி சந்தையை விட குறைந்த விலையில் இங்கே பொருட்கள் விற்கப்படுவதால் தற்போது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது இந்த பொருட்களை வாங்கிக் கொள்கின்றனர். தங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.